நண்பர்களே, இந்த பதிவில் மதிப்புக்குரிய மழலைகள் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றியும் இதனது ஆசிரியர் திருமதி வெற்றி செல்வி மனநல ஆலோசகர் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மதிப்புக்குரிய மழலைகள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, வீடியோ இருக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். நாம் முதல்ல குழந்தைகள் தொந்தரவு செய்கிறாங்க, ட்ரபிள்சம் கிட்ஸ். குழந்தைகள் எதனால் தொந்தரவு செய்கிறாங்க? அப்பா அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, என் குழந்தை தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு. குழந்தைகள் பெற்றவர்களை எப்பெல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த ஒரு சூழ்நிலை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை பசி தாகம் அந்த சூழ்நிலை தனக்கு ஒத்து வராமல் இருக்கிற அந்த நேரம், இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க தொந்தரவு செய்கிறாங்க. அது ஒரு விஷயம். இரண்டாவதாக ஒரு விஷயம், அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோருடைய கவனத்தை ஈர்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும், அதனாலேயும் அவங்க தொந்தரவு செய்வாங்க. மூணாவதாக இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைகளை வந்து அந்த பெற்றவர்கள் எப்பயுமே ஒரு அட்டென்ஷன் சொல்லுவாங்க, அதாவது தன் மேலே தன்னுடைய அப்பா அம்மா கவனிக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய ஒரு தொந்தரவு பண்ணுறது, அடம் பண்ணுறது, இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் பெற்றோர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற செயல் தான் இந்த மாதிரியான தொந்தரவு செய்கிற விஷயங்கள். பெற்றோர்கள் கூடுமான வரைக்கும் அந்த குழந்தைக்கு வெளிப்புற சூழ்நிலைகளோ இல்லை அதனுடைய தேவைகளை அறிஞ்சு அதுக்கு முன்னாடியே அவங்க தயார் செஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நிறைய அன்பும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகள் தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது. தொடுதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து குழந்தை வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வளர்க்குற ஒரு நாய்க்கே நம்ம அப்பப்போ அதை தடவி கொடுக்கணும், அதை கொஞ்சணும்னு எதிர்பார்க்கும்போது, ஆறறிவுள்ள மனுஷன் அவனுக்கு வளர்கிற காலகட்டத்தில் இப்போல்லாம் தந்தை மகனாகட்டும், இந்த தொடுதல் வந்து நம்ம நாட்டில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அதில் வந்து ஒரு விலக்கு ஏற்பட்டு போயிடுது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம அந்த குழந்தைகளை கட்டி பிடிச்சி அரவணைச்சி வளர்க்குறவங்களும் அந்த குழந்தைகளுக்கு இது மிக மிக முக்கியமான, அதுவும் வளரும் பருவத்தில் இருக்க அந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே 1 to 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பற்றி தான் இங்கே பேசிகிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது அந்த குழந்தைகளை நம்ம சுலபமாக கையாள முடியும். நம்ம இந்த குழந்தைகளுக்கான விஷயம்னு பேசும்போது 17 வயதுக்கு உட்பட்ட எல்லோருமே குழந்தைகள் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற எல்லா விஷயங்களும் 1 to 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா 5 to 50 50 விளையாது. நம்ம 10 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு நம்ம என்னென்னலாம் சொல்லித்தரோம், அதை அந்த மாதிரியான ஒரு ஆணையோ பெண்ணையோ தான் நீங்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம். ரஜினிஷ் அவர்கள் சொல்கிறது மாதிரி நம்ம அதற்கு உண்டான சூழ்நிலையை தான் தரணும். அதாவது ஒரு மரம் நடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தை நட்டுட்டு நம்ம உட்காந்து இழுத்து இழுத்தாக விட்டுட்ருக்கோம், அந்த மரத்துக்கான சூழ்நிலையை தரோம். நல்ல ஒரு காற்றோட்டம், நல்ல ஒரு சூரிய ஒளி, தேவையான தண்ணீர், நல்ல மண் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதே போல் அந்த குழந்தைகள் நல்ல அறிவோடு வளர்கிறதுக்கான சூழ்நிலை தான் ஒரு அம்மா அப்பா கொடுக்கணும். அதனால் இந்த 10 வயதுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகளை பார்க்கணுன்றது மிக மிக முக்கியமானது. நான் என்கிட்ட சில பெற்றோர்கள்லாம் வருவாங்க, அவனுக்கு 16 வயசில் பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான், இப்படியெல்லாம் சண்டை போடுறான்னு. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, 10 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய அரவணைப்போ இல்லை வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க அவங்களுடைய அரவணைப்போ இருந்திருக்கவே இருந்திருக்காது. நம்ம நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்க, உங்கள் குழந்தை இப்படி வரணும் அப்படி வரணும்னு என்னென்னலாம் கனவு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொல்லித்தர வேண்டிய காலகட்டம் அந்த 1 to 10 வயதுக்கு உள்ள அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, பசுமரத்து ஆணி போல் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். இந்த புத்தகத்தை எழுதிய, வீடியோ போட்ட, இதன் மூலியமாக பொதுமக்களுக்கு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக கற்றுக் கொடுத்த திருமதி வெற்றி செல்வி மனநல ஆலோசகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இதுபோன்ற நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்தி வையுங்கள், அவர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.